சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருப்பூர் தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஏபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன் வழங்கி கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தொகுதிகள் வரைகிற அந்த தேர்தல் முடிவுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று காலை 10 மணி அளவில் திருப்பூர் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டமானது கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நீடித்திருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கிய கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி விவகாரம் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி விவகாரத்தை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வைத்தது போல கூட்டணி வைக்க வேண்டும் என்று சில கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அதை சிலர் கூட்டணி இல்லாமலும் தனியத்து நின்றும் போட்டியிடலாம் என்று கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு கூட்டணி விவகாரத்தை பொறுத்தவரை தலைமை பார்த்துக் கொள்ளும் என்ற எடப்பாடி பழனிசாமி தனது அறிவுறுத்தலை தெரிவித்ததாகவும் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் தோல்விக்கான நாடாளுமன்ற திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் தோற்றதுக்கான காரணம் என்னவென்று நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கேட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த விளக்கத்தை பொறுத்தவரை சில நிர்வாகிகள் தேர்தலில் சரியாக பணியாற்றவில்லை என சில நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அதற்கு சரியாக முறையாக செயல்படாத நிர்வாகிகளை பொறுப்புகளிலிருந்து விலக்கி விடுவேன் என எடப்பாடி பழனிசாமி எச்சரித்திருப்பதாகவும், கிராமம் கிராமமாக சென்று கடுமையான உழைப்பை செலுத்தி உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும், அடுத்து 2 ஆண்டுகள் கடுமையாக சட்டமன்ற தேர்தலை நோக்கி உழைக்க வேண்டும், எனவே அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து முறையான உழைப்பை செலுத்தி வெற்றியை தேடித்தர வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி இதற்கு அடுத்தகட்டமான பணிகள் இருக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்றியிருக்கிறோம், எனவே சட்டமன்ற தேர்தலை நோக்கி இனி நீங்கள் பணியாற்றுங்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுங்கள், சரியாக முறையாக செயல்படும் நிர்வாகிகள் கட்சியில் இருக்குவார்கள், முறையாக செயல்படாத நிர்வாகிகளை தூக்கிவிடுவேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளிடம் எச்சரித்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது.